இந்திய சீன உருவுகள் தமிழர்கள் உருவாக்கியது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பல்லவ அரசாங்கத்தில் கந்தவர்மன் என்ற மன்னனின் மூன்றாம் மகனாக பிறந்த போதி தர்மன் பல்லவ இளவரசனாக இருந்து பின்னர் புத்த மதத்தை தழுவியதாக கருதப்படுகிறது புத்த மதகுருவாக மாறிய பிறகு சீனாவிற்கு பயணம் மேற்கொண்ட போதி தர்மர் அங்கேயே மகாயான புத்த வம்சத்தை பரப்பியதாகவும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அங்கே உயிரோடு இருந்ததாகவும் சீன வரலாறு கூறுகிறது ஜென் புத்த மதத்தை சீனாவிற்கு கொண்டு சென்ற புகழ் இவரையே சாரும் போதிதர்மர் சீனாவில் ஷாலின் குங்ஃபு எனும் தற்காப்பு கலையை அறிமுகப்படுத்தியவர் என கருதப்படுகிறார் இந்த வரலாற்று கூற்றுகள் சீன துறவியல் யுவாங் சுவாங் மற்றும் டான்லின் ஆகிய இருவரின் பதிவுகளில் காணப்படுகிறது பல்லவர்களின் காலத்தில் பௌத்தம் பரவியது என்பதை உறுதிப்படுத்தும் செய்திகளாக மிளர்கிறது இதன் எதிரொலியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அப்போதைய சீன அதிபர் சு என் லாய் மாமல்லபுரம் வருகை புரிந்தது சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு சில எல்லை பிரச்சினைகள் இருக்கத்தான் செய்தன ஆயிரத்தி அறுபத்தி இரண்டில் இந்திய சீன யுத்தம் நிகழ மட்டும் காரணமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் திபத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை தொடர்ந்து சீன அதிகாரத்தை ஏற்க மறுத்த தலாய்லாமாவிற்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது இந்தியா முன்னோக்கிய கொள்கை என்பதை முன்னெடுத்து எல்லைப் பகுதியில் வெளி அரண்களை அமைத்தது இதுவே முதன்மை காரணியாக அமைந்தது மக்கள் தொகையில் முதல் இரண்டு இடங்களை சீனாவும் இந்தியாவும் வகிக்கின்றன சீன மக்கள் கடும் உழைப்பாளிகள் ஜப்பானியர்கள் போன்று சுறுசுறுப்புடன் உழைத்து பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக திகழ்கிறது சீனா இந்தியாவுடன் சீனாவின் நேரடி வர்த்தக கொள்கைகள் வகுக்கப்படாவிடனும் இந்திய சந்தையில் சீன பொருட்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன அதிலும் தென்னகத்தில் பல்வேறு ஊர்களில் சீன பொருட்கள் விற்பனையாகும் பகுதிகள் சைனா பசார் என்று அழைக்கப்படுகின்றது சீனர்கள் தங்கள் தாய்வெளி கொள்கையில் உறுதிபூண்டவர்கள் சீனாவில் வழங்கும் மொழி சீன மொழியாகும் சீனமே உலகில் அதிகம் பயன்படும் மொழியாகும் ஆகும் ஏறக்குறைய நூற்று முப்பது கோடி மக்கள் சீனத்தை பயன்படுத்துகின்றனர் உலகில் ஐந்தில் ஒருவருக்கு சீனமே தாய்மொழியாகும் சீனர்கள் தங்கள் மொழிக்கு அடுத்து நேசிக்கும் மொழி தமிழ் என்றால் அது மிக அல்ல ஆங்கில மொழி கல்வியை கடந்த சில ஆண்டுகளாக ஏற்றுக்கொண்டதற்கும் தமிழ்நாடே அவர்களுக்கு உந்து சக்தி தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேற ஆங்கிலம் கற்க தொடங்கினர் இதையெல்லாம் உணர்ந்த சீன அதிபர் நம் பிரதமரின் அழைப்பை ஏற்று மரபு முறையிலா சந்திப்புக்கு இந்தியா வர இசைவழித்து தெரிவு செய்த இடமே போதி தர்மர் காஞ்சி மண்ணுக்கு உட்பட்ட பல்லவ பூமியான மாமல்லபுரத்தை என்பது நமக்கு மகிழ்வு தரும் செய்தி இன்று வரலாற்றின் முக்கிய நாளாக பார்க்கப்படும் சீன அதிபரின் வருகையில் தமிழர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதும் அதைவிட நம் விழிகளை விரியச் செய்த நிகழ்வு என்னவென்றால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் கலாச்சார உடையில் சீன அதிபரை வரவேற்றது பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய உடைகளில் மட்டுமே நாட்டம் கொண்ட பிரதமர் மோடிக்கு எப்படி நம் மதுரை மண்ணில் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை தங்கியிருந்தபோது அரை ஆடை உழுத்தி உலகமே வியக்கும் செயலை போன்று எளிய ஆடையின் மகத்துவம் உணரவைத்த வரலாற்று நிகழ்வாக மக்கள் பார்க்கின்றனர் தமிழ் கலாச்சாரத்தின் மகிமையை உணரவைத்த இந்திய சீன தலைவர்களின் சந்திப்பு ஒரு புதிய வரலாற்றை பதிவு செய்துள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியே தமிழ் கலாச்சாரத்தின் மகிமையை உணர வைத்த இந்திய சீன தலைவர்களின் சந்திப்பு ஒரு புதிய வரலாற்றை பதிவு செய்துள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியே செய்திகளுக்காக சகுந்தலா மற்றும் அருள் ஜோதி